தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு சேலம் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கேரளாவில் தொடரும் கனமழை 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கேரளாவில் கனமழையால் சபரிமலைக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிப்பு கல்லூரிகள் திறப்பு 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு ஊத்தங்கரை பகுதியில் தொடர் மழையால் மரவள்ளி கிழங்குகள் சேதம் கிழங்கு செடிகளை அழித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தருமபுரி மாவட்டத்திலிருந்து வெளியூர்களுக்கு வெண்டைக்காய் ஏற்றுமதி அதிகரிப்பு உள்ளூர் மார்க்கெட்டிற்கு வரத்து குறைவால் விலை உயர்வு முழு நேர காங்கிரஸ் தலைவராக தாம் இருக்கப்போவதாக காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் சோனியா காந்தி பேசியுள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் கோட்டயம் பகுதிகளில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா வியாழனின் சிறுகோள்களை ஆய்வு செய்யும் வகையில் 12 ஆண்டு பயண திட்டம் கொண்ட லூசி என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியுள்ளது அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய பொருளாதாரம் வேகமாக மீண்டு வருவதாக உலக வங்கியின் வளர்ச்சி குழு கூட்டத்தில் பேசினார் கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 7955 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு பயணிகளுக்கு நவம்பர் 8ஆம் தேதி முதல் அமெரிக்கா வர அனுமதி அளிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இஸ்ரேலுக்கு செல்கிறார் அங்கு அவர் இஸ்ரேல் பிரதமர் நாப்தாலி பென்னட் வெளியுறவு அமைச்சர் எயர் லாபிட் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹூலாடா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்திக்கிறார் இந்திய அணி ஆலோசகராக முன்னாள் கேப்டனான டோனி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் ஒரு பெண் உள்பட 3 விண்வெளி வீரர்களை லாங்கு மார்ச் 2F என்ற ராக்கெட் மூலம் சீனா தன் சொந்த விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பானிபூரி விற்பவர் உள்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர் கேரள அரசின் 51ஆவது திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தி கிரேட் இந்தியன் கிச்சன் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக மேட்டூர் கொளத்தூர் மேச்சேரி ஜலகண்டாபுரம் நங்கவள்ளி வனவாசி பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்
இதேபோல் கோவை மாவட்டத்தின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பல இடங்களில் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் மாநகராட்சியின் 81வது வார்டுக்கு உட்பட்ட சிஎம்சி காலனியில் சரியான வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்புகளுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது. இதேபோல் டி கே மார்க்கெட், எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதிகளும் மழைநீர் தேங்கி பல டன் காய்கறிகள் வீணாகி உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்திற்குட்பட்ட அரியலூர் வட்டம், ஜெயங்கொண்டம், தாப்பள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்திருந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக ஈரோடு, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நிம்மதி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, கீரனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாவட்டத்தின் மற்ற பகுதிகளிலும் ஆங்காங்கே மிதமான மழை பெய்தது. இதேபோல் மழை இன்னும் சில நாட்களுக்கு பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் கோதையார் மலையோர பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோதையார், மோதிரமலை, குற்றியார் உள்பட அனைத்து பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதையடுத்து பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர், கோதையாறு வழியாக தாமிரபரணி ஆற்றிலும், பெருஞ்சாணி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் பரளியாறு வழியாக தாமிரபரணி ஆற்றிலும் சென்று கலக்கிறது. தாமிரபரணியாறு பெருக்கெடுத்து பாயும் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் சிலவற்றுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மக்கள் ஆற்றில் குளிக்காமல் இருக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கடலூர், சேலம், ஈரோடு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாலங்கள் நீரில் மூழ்கின. இதனால் மாநிலம் முழுக்க அணைகள் பரவலாக நிரம்பி வருகின்றன. உபரிநீர் திறந்துவிடப்பட்டதால் வெள்ள சேதங்கள் இன்னும் அதிகமாகும் என்பதால் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இடுக்கி கொக்கையாறு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 வீடுகள் மண்ணிற்குள் புதைந்தன. கோட்டயம் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் புகுந்ததால் வாகன போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி, திரிசூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இதற்கிடையே திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் அம்மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக சபரிமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் குறிப்பாக பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் துலாம் மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது. தினசரி 15,000 பேர் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட இருந்தனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சபரிமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அக்டோபர் 19ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வரும் அக்டோபர் 18ஆம் தேதி திறக்கப்படுவதாக இருந்த கல்லூரிகளின் திறப்பு நாள் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் பணக்குடி அனுமன் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. பணக்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குத்தரப்பாஞ்சான் அருவி கன்னிமாரா தோப்பு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அனுமன் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் ஊருக்கு நடுவில் உள்ள தரைப்பாலம் வழியாக சீறி பாய்ந்து சென்றது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரம் மற்றும் கம்புகளால் பாலத்தில் நீர் செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளம் பாலத்தின் வழியாக செல்ல முடியாமல் பாலத்தை மூழ்கடித்து அருகில் உள்ள ஆட்டோ நிறுத்துமிட பகுதிகளுக்குள் நுழைந்தது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாலத்தில் ஏற்பட்டிருந்த அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி அடைப்பை சரி செய்தனர். தமிழகத்தில் கொரோனா விதிவிலக்கு தளர்த்தப்பட்டாலும் கண்காணிப்பு தொடரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு நடப்பாண்டு 150 மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ள மருத்துவக் கல்லூரியில் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் 65% பேர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதியவர்கள் தடுப்பூசி போட தயக்கம் காட்டுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் பண்டிகை காலங்களில் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். தருமபுரி மாவட்டத்தில் வெண்டைக்காய் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி, காரிமங்கலம், பாலக்கோடு, பெண்ணாகரம், மாரண்ட அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் வெண்டை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த வாரங்களில் சந்தைக்கு வெண்டை வரத்து அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து வெண்டை விலை கிலோ 12 முதல் 14 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது வெண்டைக்காய் வெளியூருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் உள்ளூர் மார்க்கெட்டிற்கு வரத்து குறைவாக இருப்பதால் வெண்டைக்காயின் விலை கிலோ 24 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தொடர் மழை தாக்கத்தால் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்குகள் சேதமடைந்துள்ளன. ஊத்தங்கரை அடுத்த மன்னாடிப்பட்டி, புதூர், புங்கனை போன்ற ஊராட்சிகளில் சுமார் 50 ஏக்கரில் விவசாயிகள் முள்ளுவாடி கருப்பு மரவள்ளி கிழங்கு பயிரை சாகுபடி செய்தனர். மானாவாரி நிலத்தில் பயிரிடப்படும் இந்த கிழங்கு குச்சி செடிகள் ஒரு வருடத்திற்கு பராமரிக்கப்பட்டு பிறகு கிழங்கு அறுவடை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் திடீரென்று பொழிந்த தொடர் மழையினால் மரவள்ளி கிழங்கு செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கிழங்கு செடிகளை விவசாயிகள் உடைத்து அழித்து வருகின்றனர். கனவு மெய்ப்பட கிரியேட்டிவ்ஸ் எனும் அமைப்பு வாயிலாக கோவையைச் சேர்ந்த பிரபாஸ் செந்தில்குமார் தையல், எம்பிராய்டரி, ஓவியம், நடனம், இசை என பன்முக திறன்களை கற்பித்து கல்வியோடு கைத்தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து வருகிறார். இந்நிலையில் அவரது தலைமையில் கை எம்பிராய்டரியில் மகாகவி பாரதியார் எனும் தலைப்பில் 5 வயது குழந்தை முதல் 60 வயது வரை உள்ள 25 பேர் கொண்ட குழுவினரை வைத்து பாரதியாரின் உருவத்துடன் அவரது வாசகங்களை 25 சதுர அடியில் வடிவமைக்கும் சாதனை நிகழ்வு கோவை காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்றது. இதில் 25 பேர் கொண்ட குழுவினர் பாரதியின் உருவத்தை தத்ரூபமாக உருவாக்கினர். 1 மணி நேரம் 25 நிமிடங்களில் கை எம்பிராய்டரியில் செய்த இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. கை எம்பிராய்டரியில் சாதனை செய்த 25 பேர் கொண்ட குழுவினருக்கு நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். கல்வியோட சேர்ந்த கைத்தொழிலும் வந்துட்டு ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். அதனால 6 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுத்து நோபல் சாதனை படைத்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சோமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். ராணுவ வீரரான இவர் பின்னோக்கி நடப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கடந்த காலங்களில் சில 1000 கிலோமீட்டர் தூரத்தை பின்னோக்கி நடந்து சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியின் அவசியம் குறித்து நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 197 நாடுகளின் தேசிய கொடிகளை ட்ரைசைக்கிள் வைத்து ராமேஸ்வரத்தில் நடைப்பயணத்தை தொடங்கினார். இதுகுறித்து கூறிய அவர் கொரோனா பாதிப்பில் இருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள கொரோனா தடுப்பூசி அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும், பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், அரசின் வழிகாட்டல் நெறிமுறைகளை வலியுறுத்தி 197 நாடுகளின் தேசிய கொடிகளுடன் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரை விழிப்புணர்வு செய்ய உள்ளதாக கூறினார்.
தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பழைய குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. காவல்துறையினர் அமைத்துள்ள பேரிகார்டுகளையும் வெள்ள நீர் அடித்துச் சென்றது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பி கோவிலில் சிக்கிய பக்தர்களை மீட்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்பியாற்றின் கரையோரம் திருமலை நம்பி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நம்பியாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நம்பியாற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைமட்ட பாலத்தை கடக்க முடியாமல் பரிதவித்தனர். இதில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் அருகே பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இதுவரை மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எவ்வித எச்சரிக்கையும் விடுக்காதது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கலவகுண்டா அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பொன்னையாற்றின் வழியாக பாலாற்றில் கலந்து வருகிறது. வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய 200 மேற்பட்ட கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதுவரை எச்சரிக்கை கொடுக்கப்படாததால் மக்கள் அதிகாரிகள் மீது அதிருப்தியில் உள்ளனர். கடந்த 2 மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் வழக்கத்திற்கு மாறாக காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் தென்கடல் பகுதிகளான தனுஷ்கோடி பாம்பன் தெற்குவாடி பகுதிகளில் உள்ள நாட்டு படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதனால் தனுஷ்கோடி அருகே அமைந்துள்ள முகுந்தராயர் சத்திரம் மீன் இறங்கு தள பாலம் மீது ராட்சத அலைகள் மோதுவதால் கடல் அலைகள் 6 முதல் 9 உயரத்திற்கு எழுந்து வருகிறது. தனுஷ்கோடி வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் அங்கு செல்பி எடுத்து வருகின்றனர். மேலும் தனுஷ்கோடி அருகே பாறையடி கடற்பகுதிகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகின் கயிறு அருந்து ராட்சத அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு பலத்த சேதமடைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த பகலாவாடி ஊராட்சியில் 2 ஏக்கர் நிலத்தில் 15,000 மரக்கன்றுகள் நடும் விழாவை எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் தொடங்கி வைத்தார். சொட்டு நீர் பாசன முறையில் நடவு செய்யப்பட்டு வரும் 15,000 மரக்கன்றுகளும் இமயம் வேளாண்மை கல்லூரி சார்பில் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தர்மன் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை மற்றும் பகலாவாடி ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 222 நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் அவரது சிலைக்கு மரியாதை செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தென்காசி மாவட்டம் மேக்கரையில் அமைந்துள்ள அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் நிரம்பி அதிகப்படியான உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த அணையானது 132.22 அடி கொள்ளளவு கொண்டது. கடந்த 2 மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் தற்போது அணைக்கு 200 கனஅடி வீதம் தண்ணீர் வரும் நிலையில் இந்த நீர் முழுவதும் அணையிலிருந்து வழிந்தோடி வெளியேறி வருகிறது. இதனால் உயரத்திலிருந்து விழும் தண்ணீர் அருவியைப் போல் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இந்த அணை மூலம் சுமார் 7,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைக் காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மழையிலும் அந்த பகுதியில் குவிகின்றனர். பெரம்பலூரில் ரோவர் வளைவு பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ரசிகர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். படம் திரையிடப்பட்டு இருந்தபோது திடீரென ஆடியோ கோளாறு ஏற்பட்டதால் பார்வையாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ரசிகர்கள் கத்தி கூச்சல் போட்டதால் படம் பாதியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பார்வையாளர்களுக்கு டிக்கெட் பணத்தை திரையரங்கு நிர்வாகம் திருப்பி அளித்தது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் முதியவரை தாக்கி பணம் பறித்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை 15 நிமிடத்தில் பிடித்து காவல்துறையினர் அசத்தியுள்ளனர்.
தாம்பரம் பேருந்து நிறுத்தம் அருகே மீன் வியாபாரம் செய்யும் ரங்கராஜ் என்கிற முதியவரை பீர்பாட்டிலை உடைத்து காட்டி மிரட்டி அவரிடமிருந்து 2500 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை 3 பேர் கொண்ட கும்பல் பறித்து சென்றுள்ளது. இது தொடர்பான புகாரை அடுத்து தாம்பரம் போலீசார் தொலைந்த செல்போன் எண்ணை வைத்து ரமேஷ், மணிகண்டன், கார்த்திக் ஆகிய மூவரையும் 15 நிமிடத்தில் கைது செய்துள்ளனர். துரித நடவடிக்கை எடுத்த காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கடும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்த வேண்டுமென்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு குவிய துவங்கியுள்ளனர். இதில் பெரும்பாலான சுற்றுலா வாகனங்கள் குன்னூரை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் பூங்காக்கள் களை கட்டியுள்ளது. இந்நிலையில் குன்னூரிலிருந்து லாம்ஸ் ராக், டால்பின் நோஸ் செல்லும் சாலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் அந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இப்பகுதியில் போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து செகேந்திராபாத் நகருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக மதுரை கோட்டத்திற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செகேந்திராபாத் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் அக்டோபர் 19 முதல் டிசம்பர் 28 வரை செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் செகேந்திராபாத் வாராந்திர சிறப்பு ரயில் அக்டோபர் 21 முதல் டிசம்பர் 30 வரை வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் நலகொண்டா, மிரியால்குடா, குண்டூர், தெனாலி, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், மானாமதுரை வழியாக செல்லும் இந்த ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு அவசியம் என மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அடுத்த நாகவயல் பகுதியில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை சாலையோரத்தில் இருந்து மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாகவயலில் இருந்து கூத்தல்லூர் செல்லும் சாலையின் நடுவே உள்ள பாலத்தின் கீழ் பச்சிளம் குழந்தையின் அழுகை குரல் கேட்டதை அடுத்து அவ்வழியில் சென்றவர்கள் குழந்தையை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்த்து உள்ளனர். அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தையை குப்பையில் வீசிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை எதிரொலியால் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் பொதுமக்கள் குளிக்கவோ பார்வையிடவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாக 76 இடங்கள் கண்டறியப்பட்டு 30 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். ஒரு மாத காலத்திற்கு மேலாக கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகம் ஒட்டியுள்ள நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் பேத்தமங்கலம் ஏரி மற்றும் ராமசாகர் அணை நிரம்பியது. இதனால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சுமார் 600 ஏரிகள் உள்ளன. இதில் 350 மேற்பட்ட ஏரிகள் பாலாற்று படுகையில் அமைந்துள்ளது. பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ளது. மணல் கொள்ளையால் ஆறுகள் பள்ளமாகவும் ஏரிகள் மேடாகவும் உள்ளது. இதனால் பாலாற்றில் வெள்ளம் வந்தும் சில ஏரிகள் நிரம்பாத நிலை உள்ளது. எனவே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி ஏரிகளுக்கு நீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திகனாரை ஸ்ரீ ரங்கசாமி மல்லிகார்ஜுனா கோயிலில் மழை வேண்டி நடந்த தெப்ப திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கர்நாடக பக்தர்கள் கலந்து கொண்டனர். தாளவாடி அருகே உள்ள திகனாரை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ரங்கசாமி மல்லிகார்ஜுனா கோவில் உள்ளது. இக்கோவிலில் மழை வேண்டி தெப்ப திருவிழா சனிக்கிழமை நடைபெற்றது. ஸ்ரீ ரங்கசாமி மல்லிகார்ஜுனா சாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடந்தது. ஸ்ரீ ரங்கசாமி மல்லிகார்ஜுனா சாமிகளின் உற்சவ சிலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வைக்கப்பட்டு திகனாரை கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தெப்பக்குளத்தை சென்றடைந்தது. இதனையடுத்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என சாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதும் குணசீல மகரிஷியின் தவத்தினை அடுத்து பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த ஸ்தலமான
திருச்சியை அடுத்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இத்திருக்கோவிலில் கடந்த 6ஆம் தேதி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் உற்சவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் திருமஞ்சனம் நடைபெற்று பின்னர் புனித நதியான அகண்ட காவேரி ஆற்றில் தீர்த்தவாரை கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. மேலும் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருச்சி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் நடத்தப்பட்ட நவராத்திரி பெருவிழாவின் 10 நாள் துர்கா பூஜை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் துர்கை தினமும் ஒரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். இந்நிலையில் 10வது நாள் நிகழ்ச்சியில் மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பலத்த காற்று வீசியதால் ராமநாதபுரம் நகர் மத்தியில் உள்ள பூவரசு மரம் சாய்ந்தது. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்திற்கும் தாலுகா அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சாலையோரத்தில் இருந்த 40 வயதான பூவரசு மரம் பலத்த காற்றில் சாய்ந்தது. போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மரம் விழுந்த நேரத்தில் அந்த பக்கம் யாரும் செல்லாததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் கமிட்டி முன்பாக கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் சார்பில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு செல்போன் செருப்புகளை வைத்து படையலிட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல் விளைகிற இடத்தில் செல் விளைவதாகவும் பருப்பு விளைகிற இடத்தில் செருப்பு விளைவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர். மேலும் உணவு உற்பத்தியில் 15% முதல் 75% உயர்த்த வேண்டும், கூட்டுறவு சாகுபடி கடன் வழங்கப்படும் பரப்பளவு 17% முதல் 60% உயர்த்தி வழங்க வேண்டும், மாநில அரசு ஏக்கருக்கு ₹10,000 என 1 கோடி ஏக்கருக்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கி சாகுபடி உற்பத்திக்கு ஊக்கத்தொகை நேரடி பணம் தர வேண்டும் என உலக உணவு தினத்தில் உறுதி ஏற்கிறோம் என கோஷமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைப்பட்டியில் அருள்மிகு மகாலட்சுமி தாயார் திருக்கோவில் உள்ளது. இங்கு கடைசி புரட்டாசி சனிக்கிழமையொட்டி மகா உற்சவ திருவிழா நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் காப்பு கட்டி 1 மாத காலம் விரதம் இருந்து திருவிழா கொண்டாடினர். திருவிழாவையொட்டி திருப்பூர், தாராபுரம், கோவை, ஒட்டன்சத்திரம், பழனி, கன்னிவாடி, ரெட்டியார்சத்திரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் நேர்த்திக் கடனுக்காக தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலையில் தேங்காய் உடைக்கும் பக்தர்களை பரவசமூட்டும் விதமாக தோல் கருவிகளை இசைத்து வீர முஷ்டி நடனமாடி பரவசமூட்டினர். மதுரை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் முக்கிய கடைகளுக்கு குவிந்து வருகின்றனர். குறிப்பாக விளக்குத்தூண் பகுதியில் உள்ள சாலையோர கடைகள் முதல் அடுக்குமாடி கடைகள் வரை அனைத்து ஜவுளி கடைகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. மக்கள் கூட்டம் அதிகரிப்பால் வடக்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி, மேல மாசி வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முகக்கவசம் அணியாமல் இருந்த பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அபராதம் மற்றும் எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் செல்வ விநாயகர் கோவிலில் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விருதாசலம் திட்டக்குடி மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 50,000 ரூபாய் வரை பணம் கொள்ளை போயிருக்கலாம் என கோவில் அர்ச்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கோவிலில் உள்ள சிசிடிவி கேமரா ஆதாரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாராய மூட்டைகள் கடத்தி வந்த இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். நாகை மாவட்டம் ஆழியூர் பிரிவு சாலையில் இருந்த டீ கடை அருகில் நின்று கொண்டிருந்த பன்னீர்செல்வம் என்பவர் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராயம் கடத்தியவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எதிர்ப்பை அடுத்து போலீசார் சாராயம் கடத்தி வந்த நபரை கைது செய்தனர். சாத்தூர் அருகே பல்வேறு பகுதிகளில் இருந்து தூத்துக்குடி செல்ல 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஊர்வலமாக வந்தவர்களை காவல்துறையினர் நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி அருகே உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்களில் அங்கு சென்றனர்.
தற்போது தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் 50-க்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்களை காவல்துறை திருப்பி செல்ல அறிவுறுத்திய நிலையில் அதனை அவர்கள் ஏற்காததால் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த வெட்டையம்பாளையம் கீழ்பவானி வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டு கோவை தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் அருண்குமார் என்பவரை நம்பியூர் தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர். விடுமுறை நாளில் கீழ்பவானி வாய்க்கால் பகுதிக்கு சென்று ஆற்றில் இறங்கியபோது திடீரென வாய்க்காலில் வந்த அதிக அளவு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அருண்குமாரின் உடலை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியை அடுத்த ஐயஞ்சேரி பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி நீட் தேர்வு எழுதிய நிலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் காந்தி என்பவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திருட்டுச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சொந்த காரணங்களுக்காக வெளியூர் சென்றிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை வட்டசட்ட பணிகள் குழு சார்பாக பான் இந்தியா விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 200-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெண் வன்கொடுமை பாலியல் தொல்லை குறித்து எவ்வாறு கையாளுவது என்பது பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் இருந்து குஜராத் மாநிலம் வரை இருசக்கர வாகனத்தில் செல்லும் காவலர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி வழியாக கர்நாடகம் செல்லும் இவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 40 காவல்துறையினரும் சூளகிரி ஓசூர் வழியாக கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை கடந்து வருகின்ற 24ஆம் தேதி குஜராத் மாநிலத்தை சென்றடைய உள்ளனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் 6வது மாவட்ட பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் குடும்ப பாதுகாப்பு நல நிதி மாதாந்திர சந்தா தொகை உயர்த்தப்பட்ட நிலையில் இன்னும் வழங்கப்பட வேண்டிய தொகையை 50,000-லிருந்து 1,00,000 உயர்த்தி வழங்க மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் சீதரன் வலியுறுத்தினார். ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காடம்பாறை மற்றும் அப்பர் ஆழியார் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் உபரிநீர் 11 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆனைமலை ஆற்றங்கரை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வலை விரித்து கொக்குகளை வேட்டையாடிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீர்காழி வனச்சரகத்திற்குட்பட்ட தரங்கம்பாடி அருகே வெள்ளைத்திடல் கிராமத்தில் சிலர் வலை வைத்து கொக்குகளை வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து சீர்காழி வனச்சரகர் அலுவலர் ஜோசப் டேனியல் தலைமையிலான வனக்காவலர்கள் தரங்கம்பாடி ஆற்றுப்படுகை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சத்தியசெல்வன் மற்றும் பாலச்சந்திரன் ஆகிய இருவரும் வலை விரித்து கொக்குகளை பிடித்துக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து அவர்களை வனத்துறையினர் கைது செய்து இருவருக்கும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கேரள மாநிலத்தில் தற்போது கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அம்மாநிலத்தில் உள்ள முக்கிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து 100 பேர் கொண்ட 5 குழுக்கள் கேரள மாநிலம் இடுக்கி, கொல்லம், கோட்டயம், பாலக்காடு, கண்ணூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள அதிநவீன கருவிகளோடு புறப்பட்டுச் சென்றனா.